நம்முடைய தலைமை போதகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபை சார்பாக நடத்தப்படும் கன்னியாகுளம் வேதாகம பள்ளியின் முதலாம் வருடத்தில் ஒரு சகோதரி உட்பட மொத்தம் 6 நபர்கள் நேரடி வேதாகம வகுப்பில் கலந்து கொண்டு பட்டத்தை பெற்று ஊழியத்திலே இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே 929 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்களுமாய் மொத்தம் 1189 அதிகாரங்கள் வேதாகமத்தில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 929, புதிய ஏற்பாட்டிலே 260, மொத்தம் இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 1189 அதிகாரங்கள் இதுல இருக்கிறது. 11 பாடங்களை ஒரு தொகுப்பு வைத்து 13 தொகுப்புகளாக மொத்தம் 2969 கேள்விகள், 2969 கேள்விகளை கொண்ட அஞ்சல் வழி கல்வியை 2 ஆண்டிலே நாம் துவங்கினோம். 1189 கேள்விகள், 9 அதிகாரங்கள் இருக்கிறது. 2969 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு 13 தொகுப்புகள், ஒவ்வொரு தொகுப்பிலும் 13 பாடங்கள், இப்படியாக அதை வகுத்து 2 ஆண்டிலே அஞ்சல் வழி மற்றும் நேரடி வகுப்புகளாக ஆன்லைன் வகுப்புகளாக நாம் துவங்கினோம். வழக்கம் போல 2 சார தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். என்ன கேட்டிருக்க போறீங்க? இயேசுடைய அம்மா பேர் என்ன? இயேசு எந்த ஊர்ல பிறந்தாரு? அவருக்கு எத்தனை சீடர்கள்? இப்படிதானே கேள்வி கேட்டிருக்க போறீங்க. நாங்களும் எழுதிருக்கோம், ஏற்கனவே நாங்க 2-3 கல்வி காலேஜ்லாம் போயிருக்கிறோம், இதெல்லாம் ஈஸியா எழுதிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர். எங்க அனுபவத்துல நாங்க எத்தனையோ பார்த்துக்கோம். நாங்க நடத்தாத பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா? நாங்க ரொம்ப இலகுவான பாடங்களை நீங்க சீக்கிரமா படிச்சு முடிக்கலாம். ரொம்ப இலகுவான காரியம், இலவசமா நாங்க தரணும். நீங்க இங்க வந்து படிங்க, அங்க இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஆட்களும் உண்டு. அது 2 சாரம். கடந்த வருடத்திலே நம்முடைய பாடங்களை இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்து 32 பேர் சேர்ந்தார்கள். வெளிநாட்டு பண உதவியோ உள்நாட்டு பண உதவியோ நமது சபைக்கு எவரும் உதவி செய்வது இல்லை. நம்ம இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது. நான் எழுதி வச்சுதான் படிக்கிறேன். ஏன்னா சில பாயிண்ட்ஸ் மறந்துடக்கூடாது. காலையில உட்காந்து டைப் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். வெளிநாட்டு பண உதவியோ உள்நாட்டு பண உதவியோ நமக்கு சபைக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது, வாங்கவும் இல்லை. நமக்கு அது திறமையும் இல்லை. அது நயமா பேசி எடுக்கிற அளவுக்கு இன்னும் நான் வளரலன்னு நினைக்கிறேன். தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தலைமையிலே வேலை செய்து இந்த கன்னியாகுளம் சபை ஊழியத்தை நம்ம தாங்கி நடத்துகிறோம். ஆகவே நம்முடைய பாடங்கள் இலவசமாக கொடுக்க முடியவில்லை. லாபத்துக்காக இல்லை, நம்ம ஸ்டேஷனரி ஒவ்வொரு முறையும் பிரிண்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க் எவ்வளவு ஒர்க் அப்படிங்கிறது இங்க இருக்கிற 10 பேருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, பிராட்டியமாவுக்கு தெரியும். நாங்க எல்லாருமே எம்ப்ளாய், நானும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு ஆள். பன்னெண்டு மணி நேரம் பிஸியா இருக்கிறவங்க, அது என்னோட நெருங்கி உள்ளவங்களுக்கு தெரியும்.
அப்ப எதுவுமே இலவசம் இல்லை, எல்லாமே அதுக்கு நேரத்துக்காக காசு வாங்கல, செலவு பண்ணதுக்காக காசு வாங்கணும். அப்போ இந்த காசு கொடுத்துதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஆமா நாங்க காசு கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 32 பேர் சேர்ந்தாங்க. முதல்ல முதலே கட்ட வேண்டாம், முதல்ல 1000 ரூபாய் கட்டுங்க, பாடத்தை படிங்க, 6வது பாடத்துல 1000 ரூபாய் கட்டுங்க, 12வது பாடத்துக்கு 1000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி 3 தவணையா நாங்க பிரிச்சோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் முதலே பணத்தை கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் நிச்சயமா பாதி பேர் வெளியே போடுவாங்க, அவங்க ஐயோ தெரியாம பணத்தை கட்டிட்டேனே இவர் பணத்தை சூட்டிட்டாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தவணையா கொடுத்தோம். சோ இந்த பாடம் முடிப்பதற்கு மொத்தம் 3000 ரூபாய், 3 படிகளாக, முதலாவது பாடத்துல 1000, 6வது பாடத்துல 1000, 12வது பாடத்துல 1000 ரூபாய் நாங்க அதை வாங்கி மொத்தம் ஒரு கோர்ஸ் முடிக்க 3000 ரூபாய் செலவு ஆனது. நம்முடைய சபையில ரோமர் பாடத்தை எழுதுவதற்கு நான் இந்த வருஷம் ஜனவரியில நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டேன். ஜனவரியில வந்து நான் என்ன சொன்னா, யார்தான் எழுதி நிறைய மார்க் வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் மார்க்கு ஒரு வெள்ளி டம்ளர் தரலாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் கொடுத்து வாங்கினாங்க, வாங்கி வீட்டுல போய் படிக்க எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ ஏமா நல்லா இருக்க, எனக்கு உடம்புக்கு சுகந்திரம் வந்துட்டு கூட இருக்கு, வாந்தியா வருது எனக்கு, இன்னைக்கு ஐட்டம் தூக்கமே இல்லாது, எப்படி இந்த பாடத்தை இந்த மனசு இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாரு, எனக்கு வேண்டாம் இன்னத்தையாவது சொல்லி அவரை சமாதானப்படுத்தி இந்த திருப்பி கொடுத்துரு அப்படின்னா ஒரு 6 கேள்வி தாழ்வு எனக்கு திரும்ப வந்துருச்சு. நியாயமா சொன்னதுதான், ஏன்னா நம்ம இந்த 10 பேர்ல ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுது அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுருந்தோம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பிரதர் உங்களுக்கு சும்மா கேள்வி எடுக்க தெரியாதா, இப்படி இல்லாம எடுத்து வைக்கிறது, நார்மலா கேட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு, மனுஷனுக்கு புரிய வேண்டாமா கேள்வி அப்படின்னு அதை எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா உண்மையா அது கேள்வி ஈஸியா, கேள்வியை நீங்க படிக்கணும் புரிந்து கொள்ளணும்னா 15 தடவையாவது கேள்வியை படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க அந்த அதிகாரத்துல போய் அந்த அதிகாரத்துல நீங்க தேடணும். வார்த்தையை தேடுனா கிடைக்காது, நம்ம பிளாக் பிளான்ஸ் பசங்களை பார்த்து எடுத்து போட்டுக்கலாம்னா அதுவும் வராது. அந்த மாதிரியான சிரமங்கள் தாண்டி 32 பேர் தான், இந்த 10 பேர் தான் கரை சேர்ந்திருக்கிறாங்க, 22 பேர் இன்னமும் சேர முடியல, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நாங்க ரிட்டையர் ஆகிக்கிறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு அவர்கள் இருந்த பாடல்களை நம்ம பயன் பண்ணி எல்லா பாடமும் வச்சிருக்கிறோம், இது ஒளிவு மறைவா இருக்காது, அவங்களுடைய ரெக்கார்ட் லைஃப்ல இது வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட், என்னைக்குனாலும் வாழ்க்கைக்குள்ள அதை பார்த்து என்ன அவங்க எழுதுனாங்க, என்ன கேள்வி, இது அவங்க ஊழியத்திற்கு பைபிள் ஸ்டடிக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இது பயனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்து வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி டிசைடர், இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாடங்கள் உங்களுக்கு கடைசியா பயன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் அது பிரயோஜனப்படும் என்று. இவ்வளவு கஷ்டத்தோடு முக்கியமா 2024வது வருஷத்துல நமக்கு 1 லெட்டர் எழுதுறோம்னு எழுத தெரியாது, ரெஸ்ட் இன் பீஸ்ல ஃபுல்லா எழுத தெரியாம ஆர்ஐபின்னு எழுதுற காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம், அவ்வளவு நேரம் நமக்கு பத்தல. ஆனா இந்த 10 பேரும் எழுதின எழுத்துக்கள் இது பேக் அண்ட் பேக், அத்தனை பேப்பரை உட்காந்து இவ்வளவு எழுதி அவங்க கொடுத்துருக்கிறாங்கன்னா நிச்சயமா நம்ம வந்து அப்புறம் கிளாப் பண்ணி ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர்ஸ் இந்த டீம்ல 2 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஊழியர்கள், படித்தவர்கள், ஏதோ வேலை போகாம ஊழியத்துக்கு வந்தவங்க கிடையாது யாரும், எல்லாரும் ஒரு ஜெம், ஒரு விளைவுந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் கடந்து இந்த 32 பேர்ல 10 பேர் வந்தது நிச்சயமாகவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. சபை அதற்கான பிரயாசப்பட்டு இருக்கிறீர்கள், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் அதை குறித்து பேசியிருக்கிறோம், அது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ தெரியல, பட் இன்னைக்கு நீங்கள் அதை கண்கூட பார்க்குறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாதியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு கருத்துல முடிச்சுட்டு போயிட்டீங்க. இந்த 10 பேர்ல 8 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க, முக்கியமா 2 பேர் முக்கியமான சில காரணங்களுக்காக அவங்க வர முடியாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வர முடியல அவங்களால.
இந்த பத்து பேருமே 89 to 97 மதிப்பெண்கள் பெற்றவர்கள். 89 மார்க் த லீஸ்ட், 89 த ஹையஸ்ட் வந்து 97. 96.82 வந்து ஃபர்ஸ்ட் மார்க். சகோதரி ஷகீலா பில்லேட் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவங்க மார்க்ல நீங்களே பாத்துக்கணும், ஓவரால் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிற இரண்டு பேர், அவர்களோட பெயரை நான் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2311 புளோரா சம்மா சகோதரி, 2303 கீர்த்தி தியாகராஜன் ஐயா, ரெண்டு பேர்னால வர முடியல. வந்திருக்கிறவங்களுடைய பெயரை நான் சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2330 சிஸ்டர் ஷகிலா பிரில்லியன்ட், அவங்க ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தவங்க. அடுத்த ஒவ்வொரு தியாலஜியன்ஸ் அவங்கள மாணவர்கள் அட்ரஸ் பண்றதுக்கு தியாலஜியன்ஸ் போங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2305 அமுதவுடைய அம்மா, 2306 சகோதரி ஏஞ்சல் இளையராஜா, 2308 பிரதர் மேயர் ஸ்டான்லி தாமஸ், 2309 பிரதர் தேவா வின்சன், 2315 பிரதர் ராஜேஷ் குமார், 2321 சிஸ்டர் பிரசாந்தி சுரேஷ் பாபு, 2329 பிரதர் பில்லியன், அடுத்தது இன்றைக்கு வர தவறு வர முடியாமல் இருந்தவர்கள் 2311 சிஸ்டர் ஃப்ளோரஸ் அம்மா, மற்றும் 2303 பீட்டர் தியாகராஜன் ஐயா அவர்கள். மூன்றாம் ஆண்டிலே 22 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம். 22 பேரும் வரணும், இந்த 10 பேர் கூட அவர்களும் வருவார்கள் என்று நான் அவர்களை எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக அடுத்த வருஷத்துல இப்படி ஒரு பட்டமளிப்பு விழாவும் ஒரு கருத்தரங்கும் நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவன் அதற்கான திட்டங்களை நமக்கு வாங்கி செய்வார். இப்பொழுது இரண்டு சகோதரர்களை நான் நம்முடைய இந்த தியாகத்திலிருந்து நான் அழைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நம்முடைய பாடத்தை குறித்து அவர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசும்படியாக. முதலாவது ரெண்டு பேர், சகோதரன் தேவா வின்சன், சகோதரன் மேயர் ஸ்டாலின், மேயர் ஸ்டான்லி தாமஸ், இந்த ரெண்டு பேர்ல யார் முன்னாடி வரைக்கும் தான் வாங்க, ஃபர்ஸ்ட் வரவங்க வாங்க, செகண்ட் வரவங்க வந்து இந்த பாடத்தை நடத்தி கொடுத்து எப்பொழுது கேட்டாலும் நல்ல கேள்விக்கு பதிலை உடனே கொடுத்தேன். கிறிஸ்தவனா இருக்கிட்டே கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நானும் இருந்தேன். எது சரி எது தவறுன்னு தெரியாது, யாருக்கிட்டையும் கேட்டு புரிஞ்சுக்கவே முடியாது. ஏசு கிறிஸ்தவம் ஒண்ணு, பிதாவும் ஒண்ணு, ஆவியானவரும் ஒண்ணு, இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. கிறிஸ்துவ ஒண்ணு இவங்க உபதேசம் பண்றாங்க. மூணு பேரும் தேவாங்க, ஒவ்வொரு ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதுக்குதான் புதர்கிட்ட முத முதல் ஒரு கேள்வி கேட்டேன், மூவரும் ஒருவரா, மூவரும் வேற வேறையா? புதர் அருமையான ஒரு பதில் கொடுத்தாங்க. ரொம்ப பிடிக்கும் என்னன்னா, எப்ப கேட்டாலும் போன் பண்ணா உடனே பதில் வரலன்னாலும் திருப்பி வரும், எதிர்பார்த்துக்கலாம் புதர கண்டிப்பா வரும் கொடுப்பாங்க அப்படின்னு. அநேக கேள்விகளுக்கு என்னென்ன பதில் தேவையோ அதெல்லாம் வந்து எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி எப்படி எழுதி நமக்கு பக்குவமா கொடுத்துருக்காங்களோ, இதை நம்ம தைரியமா பேசலாம், யார்கிட்டையும் பேசலாம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கிறதுக்கு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டுமல்ல, மறுபடியும் அநேகரை சொல்லி நித்திய ஜீவனுக்கு மேலாக நடத்துறதுக்கு இந்த கல்வி தகுதி மிக ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த தகுதி அளிச்ச எழுதுவதில் யாரும் நன்றி செய்து கொள்கிறேன்.